வணக்கம் பிள்ளைகள், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தரம் 4 மாணவர்களுக்கான கணித பாடம் தொடர்பாக பார்ப்போம். நாங்கள் இன்று ரோமன் எண்களில் 1 10 வரையான எண்களை வாசித்தலும் எழுதுதலும் தொடர்பாக இன்று கற்கப் போகின்றோம். அடுத்து ரோமன் எண்குறிகள் தொடர்பாக பார்ப்போம். பாருங்கள், ஆங்கில எழுத்துக்களால் இந்த ரோமன் எண்குறிகள் எழுதப்பட்டுள்ளன. ஐ என்பது 1, வி என்பது 5, எக்ஸ் என்பது 10, எல் என்பது 50, சி என்பது 100, டி என்பது 500, எம் என்பது 1000 குறிக்கின்றது. தரம் 4 மாணவர்களுக்கு 10 வரையான ரோமன் இலக்கம் என்பதனால் உங்களுக்கு ஐ, வி, எக்ஸ் ஆகிய 3 எழுத்துக்களும் உங்களது ரோமன் எண்குறிகளை உருவாக்க போதுமானது. அடுத்து ரோமன் எண்ணை நாங்கள் எழுதும்போது சில விதிமுறைகள் எங்களுக்கு உண்டு. முதலாவது விதிமுறை, ஒரு ரோமன் எண்ணை தொடர்ந்து 3 தடவைக்கு மேல் எழுத முடியாது. பாருங்கள், ஒரு உதாரணம் காட்டியுள்ளேன். ஐ, ஐ, ஐ என்று 3 தடவை தான் எழுதலாம், அதற்கு மேல் எழுத முடியாது. அடுத்து இரண்டாவது, ஒரு ரோம எண்ணிற்கு முன்னால் இன்னொரு சிறிய ரோம எண் எழுதப்படுமாயின் அவ்வெண் கழிப்படும். பாருங்கள், 5 என்றதை வியால் காட்டப்படும். இப்போ இந்த விக்கு முன்னால் ஐ என்பது 1 குறிக்கும். அப்போ 5 1 கழிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மூன்றாவது விதிமுறை, ரோம எண்ணுக்கு பின்னால் இன்னொரு சிறிய ரோம எண் எழுதப்படுமாயின் அவ்வெண் கூட்டப்படும். பாருங்கள், வி என்பது 5, ஐ என்பது 1. அப்போ 5 விட 1 சிறிய எண். அப்போ 5 அடுத்ததாக எழுதப்படும் போது அது அந்த 5 கூட்டப்படும். இங்கு பாருங்கள் பிள்ளைகள், நான் ஐ, வி, எக்ஸ் ஆகிய 3 எழுத்துக்களை கொண்டு நான் 1 வரை ரோமன் எண்குறியை உருவாக்கியுள்ளேன். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பாருங்கள், இணைக்குக என்று சொல்லப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒரு முதலாவது ரோமன் எண்குறி தரப்பட்டுள்ளது. அங்காலே இந்து அராபிய எண்குறிகள் தரப்பட்டுள்ளன. பாருங்கள், முதலாவது ரோமன் எண்குறி எத்தனை? எக்ஸ் என்பது 10. அதற்கு முன் ஐ என்று எழுதப்பட்டமையினால் 10 கழிக்கப்பட்டுள்ளது. அப்ப அது என்ன இலக்கமாக இருக்கும்? கண்டுபிடியுங்கள். 9 இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், எக்ஸ் உங்களுக்கு தெரியும், எக்ஸ் என்றா எத்தனை? 10. அடுத்து பாருங்கள், வி, வி என்றால் எத்தனை? 5. அடுத்து எண் பெயர்கள் எழுதப்பட்டுள்ளது. அங்காலே ரோமன் எண்குறி எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள், 6, 4, 8 அங்காலே அதற்குரிய ரோமன் எண்குறிகளும் உள்ளன. உங்களுக்கு 6, 4 பெரும்பாலான மாணவர்கள் பிழை விடுவது உண்டு. ஏன்? அந்த கழித்து எழுதுவதையும் கூட்டுவதையும் மாறி இனம் காண்பீர்கள். கழிக்கும் போது ஐ என்பது 3 வர வேண்டும், கூட்டும் போது ஐ என்பது அடுத்து வர வேண்டும். பாருங்கள், 6 என்றால் 5 கூட்டவன். பாருங்கள், 5 எத்தனை? வி, வியுடன் 1 கூட்டும் போது அடுத்து வர வேண்டும். பாருங்கள், அடுத்து 4. இப்போ ஐ வந்து எங்கு வர வேண்டும்? விக்கு முன்பு வர வேண்டும். அடுத்து 8, விக்கு அடுத்து ஐ, ஐ, ஐ என்று 3 தரம் எழுதப்பட்டு 5 3 கூட்டி 8.
இனி அடுத்த ஒரு பயிற்சி பார்ப்போம். பாருங்கள், ரோமன் எண்குறியை எழுதுக என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்து அராபிய எண்களும் தரப்பட்டுள்ளன, அதற்கு ரோமன் எண்குறி எழுத வேண்டும். பாருங்கள், ஒன்று என்றால் எத்தனை ஐ வரும்? ஒரு ஐ. இரண்டு என்றால் இரண்டு தரம் ஐ வரும். மூன்று என்று சொன்னால் மூன்று தரம் ஐ ஐ ஐ என்று வந்துள்ளது. நான்கு எவ்வாறு எழுத வேண்டும்? ஐ ஐ ஐ என்று எழுதலாமா? இல்லை, மூன்றுக்கு மேல் எழுத முடியாது. ஆகவே ஐந்திலிருந்து ஒன்றை கழிக்கப் போகின்றேன். கழிக்கும் போது ஐ முன்னுக்கு இட வேண்டும். பாருங்கள், ஐயோ ஐக்கு பின்புதான் பி என்று எழுதப்பட்டு. அவை இது நான்கு. அடுத்தது ஐந்து, உங்களுக்கு தெரியும் வி. இனி ஆறு. ஆறு என்றால் ஐந்துடன் இந்த ஒன்றை கூட்டினால்தான் ஆறு. அப்ப பாருங்கள், விக்கு அடுத்ததாக ஒரு ஐ எழுதப்பட்டுள்ளது. அடுத்து ஏழு, ஐந்துடன் இரண்டை கூட்டவன். இரண்டு எவ்வாறு எழுதியிருக்கிறீர்கள்? ஐ ஐ என்று எழுதியிருக்கிறீர்கள். அப்ப ஐந்து என்ன? வி. பாருங்கள், விக்கங்காலே ஐ ஐ என்று எழுதப்பட்டுள்ளது. ஏழு. அடுத்தது எட்டு. பாருங்கள், மூன்று எவ்வாறு எழுதியிருக்கிறீர்கள்? ஐ ஐ ஐ. அப்ப ஐந்துடன் மூன்றை கூட்டினால் எட்டு. வி என்பது ஐந்து, அங்காலை மூன்று கூட்டப்பட்டு எட்டு. அடுத்தது ஒன்பது. பாருங்கள், பத்திலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். கழிக்கும் போது பத்துக்கு முன்பு ஐ எழுத வேண்டும், ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். இப்ப முன்பு ஐ எழுதப்பட்டு ஒன்பது. பத்து என்பது எக்ஸ். அடுத்து பாருங்கள், அடுத்து வரும் ரோமன் எண்களை எழுதுக. இவ்வாறு ஒரு வினா வந்தால் இடைவெளி நிரப்ப சொல்லி வந்துருக்கு. இப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு ஒன்றிலிருந்து பத்து வரை தானே ரோமன் எண்கள். ஆகவே நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களோட கொப்பியில் ஒன்றிலிருந்து பத்து வரை ஒழுங்காக எழுத வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒழுங்காக ஒன்றிலிருந்து பத்து வரை எழுதி வைத்தீர்கள் என்றால் உடனே உங்களுக்கு இலகுவாக அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இதை வைத்துக்கொண்டு நான் செய்கின்றேன். இதில் எத்தனை உள்ளது? ஐந்து. கண்டுபிடியுங்கள். ஐந்து. ஐந்துக்கு அடுத்த இலக்கம் எத்தனை? ஆறு. எழுதலாம். அடுத்தது ஆறுக்கு அடுத்த இலக்கம் எத்தனை? ஏழு. உடனே எழுதலாம். ஒவ்வொரு காலம் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள், மூன்று. எங்கு உள்ளது மூன்று? கண்டுபிடித்து விட்டீர்கள். மூன்றுக்கு அடுத்த இலக்கம் நான்கு. இனி இந்த நான்குக்கு அடுத்த இலக்கம் ஐந்து. அடுத்து இங்க பாருங்க, அடுத்த வினா எட்டு. உடனே கண்டுபிடியுங்கள். எட்டு. எட்டுக்கு அடுத்த இலக்கம் ஒன்பது. ஒன்பதுக்கு அடுத்த இலக்கம் பத்து. ஏன் நான் ஒன்றிலிருந்து பத்து வரை எழுத சொன்னேன் என்றால், பெரும்பாலான மாணவர்கள் ஒன்றிலிருந்து பத்து வரை எழுத வேகமாக எழுதியிருவார்கள். இடையிலிருந்து எழுத சொன்னால் சில தடுமாற்றங்கள் அவர்களுக்கு வரும். ஆதலால் நீங்கள் எழுதிவிட்டு அதன் பின் அதை வைத்துக்கொண்டு வினாவை செய்யுங்கள். அடுத்து பாருங்கள், அட்டவணையை நிரப்ப சொல்லி. பாருங்கள், ரோம எண்குறி தரப்பட்டுள்ளது. இதற்குள் முந்திய ரோம எண்குறி. முந்தியண்டா என்ன? முன். முந்தியண்டா முன். முன்னுக்கண்டா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரோம எண்குறியிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். முன்பென்றால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றை கழிக்க வேண்டும். பிந்திய ரோம எண்குறி அல்லது பின் அல்லது அடுத்த ரோம எண்குறி என்று கேட்டால் ஒன்றை அதனுடன் கூட்ட வேண்டும். இப்போது பாருங்கள், இதற்கும் உங்களுக்கு இலகுவாக இவ்வாறு எழுதினால் விரைவாக நீங்கள் வினாவை செய்து முடிக்கலாம். பாருங்கள், முதலாவது வினா என்ன இருக்கிறது? இரண்டு. அது ஐ ஐ எங்கு எழுதப்பட்டுள்ளது? இந்த பாருங்க, கண்டுபிடித்தது. இதற்கு முன்னுக்கு என்ன உள்ளது? ஒன்று. இப்ப பாருங்கள், ஒன்று. அதற்கு அடுத்ததாக என்ன உள்ளது? இந்த இரண்டுக்கு அடுத்ததாக மூன்று.
இவ்வாறு நீங்கள் ஒன்று எழுதி வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு இலகுவாக அந்த இலக்கத்தை தொட்டுக்கொண்டு முன்னென்றால் மேலே, அடுத்தது அல்லது பிந்திய என்றால் கீழே, இப்படி மாறி தொட்டு பார்க்க இலகுவாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். இது என்ன இலக்கம்? 9. பாருங்கள், 9. 9க்கு முன்னுக்கு என்ன இலக்கம் இருக்கிறது? 8. பாருங்கள், அடுத்து 9க்கு அடுத்த என்ன இலக்கம் இருக்கிறது? 10. அடுத்து பாருங்கள், அடுத்த வினா 8. அப்ப உடனே நீங்கள் என்ன செய்ய வேணும்? 8 என்ற இலக்கத்தை கையால் தொட வேண்டும். 8க்கு முன் என்ன இருக்கிறது? 7. 8க்கு அடுத்ததாக என்ன இருக்கிறது? 9. அடுத்து இது என்ன இலக்கம்? 5. 5 கண்டுபிடியுங்கள். 5க்கு முதல் என்ன இருக்கும்? 4. இதை மாறி 6 என்று எழுதக்கூடாது. அடுத்து 5க்கு அடுத்த இலக்கம் எத்தனை? 6. இவ்வாறு நீங்கள் 1-10 வரை எழுதி செய்வது இலகுவாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ரோம எண்ணில் விடையை எழுதுக. இங்கு ஒரு கணித செய்கை இடம்பெற்றுள்ளது. பாருங்கள், என்ன கணித செய்கை இடம்பெற்றுள்ளது? கூட்டல். பாருங்கள், சக அடையாளம் உள்ளது. ஆகவே இங்கு கூட்டல் கணித செய்கை இடம்பெற்றுள்ளது. இப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த 2 ரோமன் குறிகளையும் கூட்டி விடையை எதில் எழுத வேண்டும்? ரோம எண்ணில் எழுத வேண்டும். இந்து அராபிய எண்ணில் எழுதக்கூடாது. பெரும்பாலானவர்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு கூட்டி விடையை இந்து அராபிய எண்ணில் எழுதி விடுவீர்கள். அவ்வாறு எழுதக்கூடாது, ரோம எண்ணில் எழுத வேண்டும். பாருங்கள், ஐ ஐ என்றிருப்பதால் இது எத்தனையாக இருக்கும்? 2. ஐ ஐ ஐ என்பதால் இது எத்தனையாக இருக்கும்? 3. இந்த 2டன் 3 கூட்டினால் 5. இந்த 5 என்பதை நாங்கள் ரோம எண்குறியிலேயே எழுத வேண்டும். ரோம எண்குறி 5 வி என்பதை குறிப்பதால் வி என்று எழுத வேண்டும். அடுத்து பாருங்கள், இது எத்தனை? வி என்றால் 5, ஐ என்பது 1. அப்ப 5க்கு அடுத்ததாக இருப்பதால் 5டன் 1 கூட்டி 6. இங்கே ஐ ஐ ஐ உங்களுக்கு தெரியும், எத்தனை? 3. இப்போது சொல்லுங்கள், 6டன் 3 கூட்டி 9. 9 ரோமன் குறியில் எழுத வேண்டும். இப்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இது எத்தனை? 9. ஐ என்பது 1. இந்த 9டன் 1 கூட்டினால் விடை 10. 10 எவ்வாறு எழுத வேண்டும்? ரோமன் குறியில் எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், இது வி. வி என்றால் 5, அதற்கு முன் ஐ எழுதினால் 1 கழிப்படும். ஆகவே 5லிருந்து 1 கழித்தால் இவ்விடை 4. இது ஐ ஐ என்பிருப்பதால் இது 2. 4டன் 2 கூட்டினால் விடை 6. 6 எவ்வாறு எழுத வேண்டும்? ரோமன் குறியில் எழுத வேண்டும். அடுத்து பாருங்கள், பின்வரும் எண்கோலத்தை பூர்த்தி செய்க. உங்களுக்கு இந்து அராபிய எண் போன்று ரோமன் எண்குறியிலும் உங்களுக்கு எண்கோலங்கள் தரலாம். இங்கு நான் எண்கோலம் தந்துள்ளேன். பாருங்கள், விடையை நீங்கள் எவ்வாறு எழுத வேண்டும்? ரோமன் எண்குறியிலே அமைந்தபடியால் ரோமன் எண்குறியிலேயே எழுத வேண்டும். பாருங்கள், 1. இங்கே ஐ ஐ என்றிருப்பதால் 2. இங்கே ஐ ஐ ஐ என்றிருப்பதால் 3. பாருங்கள், 1, 1, 1 என்று கூடிக்கொண்டு போகுது. அப்போ 1டோட 1 கூடி 2. 2டன் 1 கூட்டி 3. அடுத்ததா 3டன் எத்தனை கூட வேண்டும்? 1. கூட்டினால் எத்தனை? 4. ரோமன் குறியில் எழுதியுள்ளது. இங்கு பாருங்கள், இது எத்தனை? 2. நீங்கள் கற்று விட்டீர்கள். இது எத்தனை? 4. இது எத்தனை? 6. இங்கு பாருங்கள், 2லிருந்து 2 கூடுகிறது. 4. இந்த 4டன் எத்தனை கூடுகிறது? 2 கூடுகிறது. 6. இப்ப அடுத்த எத்தனை கூட வேண்டும்? 6டன் 2 கூட வேண்டும். கூடினால் எத்தனை?
ஆறுடன் இரண்டை கூட்டினால் எட்டு. ரோம வெண்குறியில் எழுத வேண்டும். அடுத்து பாருங்கள், இது ஒன்று, இது நான்கு, இது ஏழு. இங்கே பாருங்கள், ஒன்றுடன் எத்தனை கூடப்பட்டுள்ளது? மூன்று. இங்கே நான்குடன் மூன்று கூடப்பட்டுள்ளது. அப்ப அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏழுடனும் மூன்றை கூட்ட வேண்டும். கூட்டினால் எத்தனை? பத்து. அதுவும் ரோமன் எண்குறியில் எழுத வேண்டும். ஞாபகம் வைத்திரு. அடுத்து பாருங்கள், எக்ஸ் என்பது பத்து, இது ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. அப்ப இது என்ன இலக்கம்? எட்டு. இது ஆறு. பாருங்கள், பத்து, எட்டு, ஆறு. இங்கே என்ன நடைபெற்றுள்ளது? இரண்டு இரண்டாக இந்த எண்கோளம் குறைந்து செல்கிறது. பாருங்கள், பத்தில் இருந்து இரண்டு கழிக்கப்படுகிறது. அடுத்தது எட்டில் இருந்து என்ன செய்யப்படுது? இரண்டு கழிக்கப்படுகிறது. இனி நீங்கள் இந்த ஆறில் இருந்து என்ன செய்ய வேண்டும்? இரண்டை கழிக்கும். கழித்தால் விடை நான்கு. நான்கு என்று எழுவதா எழுதுவதா? இல்லை, ரோமன் எண்குறியில் எழுத வேண்டும். அடுத்து பாருங்கள், மிக பெரிய எண்ணை சுற்றி வட்டமிடுக. தலைப்பை நன்றாக அவதானிக்க வேண்டும். மிக பெரிய எண்ணை சுற்றி என்ன செய்ய வேண்டும்? வட்டமிட வேண்டும். இப்ப முதல் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், உங்களுக்கு ரோம எண்குறியில் தரப்பட்டமையினால் நீங்கள் ஒரு தடவை என்ன செய்யலாம்? இதன் பெருமதியை கீழே இந்து அராபிய எண்ணில் எழுதலாம். எழுதிய பின் அதில் எது பெரிய எண்ணோ அதை சுற்றி வட்டமிட வேண்டும். பாருங்கள், இது ஒன்று, எக்ஸ் என்பது பத்து, வி என்றால் ஐந்து. உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் இதில் எது பெரிய எண்? ஒன்றா, பத்தா, ஐந்தா? எது பெரிய எண்? பத்து. இப்போ வட்டம் போட வேண்டும் என்று சொன்னால் இந்த பத்தை சுற்றி வட்டம் போடக்கூடாது. ஏன்? இது நீங்கள் எழுதி பார்த்து உங்களுக்கு வினா என்ன? மேலே உள்ளது தான் வினா. இப்போ வட்டம் எதற்கு போட வேண்டும்? எக்ஸுக்கு போட வேண்டும். சரியா? அடுத்ததை பாருங்கள், வி என்றால் ஐந்து. இது முன்னு கிடப்பட்டமையினால் கழிக்கப்பட்டுள்ளது. நான்கு. விக்கு அடுத்த இடப்பட்டமையினால் ஒன்று கூட்டப்பட்டுள்ளது. ஆறு. இங்கே பாருங்கள், ஐந்தா, நான்கா, ஆறா? பெரிய ஆறு. வினாவுக்குத்தான் வட்டமிட வேண்டும். அடுத்து பத்திலிருந்து ஒன்று கழிக்கப்பட்டுள்ளது. அப்ப இது எத்தனை? ஒன்பது. இது இரண்டு. இது ஏழு. ஒன்பதா, இரண்டா, ஏழா? பெரிய ஒன்பது. அப்போ எதை சுற்றி வட்டமிட வேண்டும்? ஒன்பதை சுற்றி வட்டமிட வேண்டும். பாருங்கள், மிகச்சிறிய எண்ணின் கீழ் கோடிடுக என்று சொல்லப்பட்டுள்ளது. இது நான்கு, ஆறு, மூன்று. பாருங்கள், இதில் எது மிகச்சிறிய இலக்கம்? மூன்று. அப்போ மூன்றுக்குள் என்ன செய்ய வேண்டும்? கோடிட வேண்டும். அடுத்து பாருங்கள், இது என்ன இலக்கம்? ஒன்று. இது பத்து. பி ஐந்து. இதில் எது மிகச்சிறிய இலக்கம்? ஒன்று. அப்போ ஒன்றுக்கு என்ன செய்ய வேண்டும்? கோடிட வேண்டும். அடுத்து பாருங்கள், இது என்ன எண்? ஒன்பது. பத்து, ஏழு. இதில் எது மிகச்சிறிய இலக்கம்? ஏழு. அப்பா ஏழுக்குள்ளே கோடு போட வேண்டும். அடுத்து ஏறு வரிசைப்படுத்துக. ஏறு வரிசைப்படுத்துக என்றால் நீங்கள் முதலில் எது எழுத வேண்டும்? உங்களுக்கு ஞாபகம் வைத்திருங்கள், நீங்கள் படி ஏறும் போது முதலில் எந்த படியில் கால் வைப்பீர்கள்? சிறிய படியில், உயரம் குறைந்த படியில் வைப்பீர்கள். அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய படி. அப்ப நீங்கள் படி ஏறுவதை ஞாபகம் வைத்தால் இந்த ஏறு வரிசை உங்களுக்கு பிழை வராது. இப்ப முதலில் நாங்கள் எந்த எண்ணை எழுத வேண்டும்? சிறிய எண்ணை எழுத வேண்டும். பாருங்கள், இது என்ன இலக்கம்? பத்து. இது ஒன்று.
இது 9. 5. இதில் எது முதல் சிறிய இலக்கம்? 1. அப்ப நீங்கள் இந்த 1 எழுதும் போது ஒரு வெட்டு வெட்டி விட்டு நீங்கள் இங்கு எழுதினால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. மேலே குற்றிட வேண்டும். 1. அடுத்ததை பாருங்கள். அடுத்த சிறிய இலக்கம் அது 10. 9. 5. இந்த 3 அடுத்த சிறிய இலக்கம் அது 5. அப்ப 5 ஒரு சிறியதாக வெட்டு வெட்டி விட்டு அடுத்ததாக எழுத வேண்டும். 5. இனி பாருங்கள், இந்த 2 வெட்டுப்பட்டு விட்டது. இப்ப எது வெட்டாமல் உள்ளது? 10, 9. இந்த 2 சிறிய இலக்கம் 9. 9 வெட்டி விட்டு 9 எழுது, குற்று வைக்க வேண்டும். 9. அடுத்த இலக்கம் எது? 10. பாருங்கள், 1, 5, 9, 10. அடுத்து இறங்கு வரிசைப்படுத்துக. நான் உங்களுக்கு சொன்னேன், ஏறு வரிசை என்றால் படி ஏறுவதை ஞாபகம் வைத்திருக்கவர். இறங்கு வரிசை என்றால் படி இறங்குவதை ஞாபகம் வைத்திருங்க. படி இறங்கும் போது முதல் உயரம் கூடிய படியிலே கால் வைப்பீர்கள், பிறகு உயரம் குறைந்து கொண்டு செல்லும். அப்ப முதல் என்ன இலக்கம் பெற வேண்டும்? பெரிய எண் பெற வேண்டும். முதலாவதாக பெரிய எண் பெற வேண்டும். பாருங்கள், இது எத்தனை? 9, 4, 8, 6. இதில் எது முதல் பெரிய எண்? எது முதல் பெரிய எண்? 9. அப்ப முதல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 9 வெட்டிவிட்டு 9 எழுதுவோம். அடுத்து 4, 8, 6. இதில் எது பெரிய எண்? 8. அப்ப 8 வெட்டிவிட்டு 8 எழுதுவோம். அடுத்து பாருங்கள், 4, 6. இதை ஞாபகம் வைக்க வேண்டும். சில பேர் இதை 6 என்று நினைப்பீர்கள். முன்னுக்கு வந்தால் கழிபடும் 4, அடுத்து போனால் கூட்டப்படும் 6. அப்ப இது 4, அது 6. இதுல அது பெரிய 6. இதை வெட்டி விட்டு 6 எழுதுங்கள். அடுத்து 4. இப்போது பாருங்கள், 9, 8, 6, 4 சொல்லி பார்த்தால் பெரிய எண்ணில் இருந்து வரும். விடை எழுத சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வினாவை பாருங்கள். முதலாவது வினாவை, ஒரு தீக்குச்சியை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கும் ரோம எண்குறி எது என்று கேட்டால் உங்களுக்கு எதுவித சந்தேகமும் இன்றி 1 என்று சொல்லலாம். இந்த 1 தான் நமக்கு ஒற்றையே ஒரு தீக்குச்சியை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ரோம எண்குறி. ஆகவே அந்த ரோம எண்குறி எழுதப்பட்டுள்ளது 5. இரண்டாவது கேள்வி பாருங்கள், 1 தொடக்கம் 10 வரையான ரோம எண்களுள் 3 தீக்குச்சியை பயன்படுத்தி எத்தனை ரோம எண்குறிகளை உருவாக்கலாம் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? தீக்குச்சி இல்லாவிடில் 1 to 10 வரை எழுதுங்கள். பாருங்கள், 3 தரம் எத்தனை கோடு போட்டிருக்கின்றீர்கள்? பாருங்கள், 1, 2, 3. அப்ப 3 என்பது 3 தீக்குச்சிகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதுபோல 4 பாருங்கள், 1, 2, அதனால் இதுவும் 3 தீக்குச்சிகளால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்கள், 6. இது வி என்பது 1, 2, ஐ என்பதற்கு 1, இதற்கும் 3 தீக்குச்சிகள். 7 வராது பாருங்கள், 1, 2, 3, 4. அப்ப வரா. இவ்வாறு 9 பாருங்கள், 1, எக்ஸில் 2 உள்ளது, ஆகவே 2, 3, 3. அப்ப 3 என்ற தீக்குச்சிகளை 3 தீக்குச்சிகளால் 1 to 10 வரை எத்தனை ரோமன்களை உருவாக்கலாம்? 1, 2, 3, 4. இப்ப விடை என்ன எழுத வேண்டும்? 4. அடுத்து ரோம எண்குறிகளை எழுதுங்க. என்னென்ன ரோம எண்குறின்னு சொல்லி நீங்கள் எழுத வேண்டும். பாருங்கள், முதலாவது என்ன ரோம எண்குறி? 3. அடுத்த ரோம எண்குறி 4. அடுத்தது
ஆறு, அடுத்தது ஒன்பது. நீங்கள் எழுதியது சரியோ என்று எண்ணி பார்க்கலாம். மூன்று தீக்குச்சிகளா இல்லை மூன்று கோடுகள் எழுதப்பட்டுள்ளது என்று பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், இத்தகைய வினாக்கள் புலமைப்பரிசில் பரீட்சையிலும் வருகின்றது. பாருங்கள், ஒரு மீன் தொட்டி காட்டப்பட்டுள்ளது. உங்களுக்கு மீன் தொட்டி தெரியும் தானே? அந்த மீன் தொட்டியில் எத்தனை மீன்கள் உள்ளன எண்ணுங்கள். ஒன்று, இரண்டு, மூன்று மீன்கள் உள்ளன. பாருங்கள், முதலாவது வினாவை வினாவை நன்றாக வாசிக்க வேண்டும். தொட்டியில் உள்ள மீன்களின் எண்ணிக்கையை ரோமன் எண்குறியில் எழுதுக. என்னத்தில் எழுத வேண்டும்? ரோமன் எண்குறியில் எழுத வேண்டும். அப்ப எத்தனை மீன்கள் உள்ளது? மூன்று. அப்ப மூன்று என்பதை ரோமன் எண்குறியில் எவ்வாறு எழுதுவீர்கள்? பாருங்க, இவ்வாறு ஐ ஐ ஐ என்று எழுத வேண்டும். அடுத்த இரண்டாவது வினாவை பாருங்க, தொட்டியில் உள்ள மீன்களின் எண்ணிக்கையுடன் ஒன்றை கூட்டினால் வரும் விடையை ரோமன் எண்குறியில் எழுது. தொட்டியில இருக்கிற மீன்களின் எண்ணிக்கையோட எத்தனைய கூட்டட்டா? ஒன்றை கூட்டு. அந்த விடையை என்ன செய்ய வேணும்? ரோமன் எண்குறியில் எழுதும். நீங்கள் ஏற்கனவே எண்ணினீர்கள், தொட்டியில் எத்தனை மீன்கள் உள்ளன? மூன்று. அந்த மூன்றுடன் எத்தனையை கூட்ட வேண்டுமா? ஒன்றை கூட்ட. இப்ப மூன்றுடன் ஒன்றை கூட்டினால் எத்தனை? நான்கு. நான்கு என்பதைத்தான் நீங்கள் ரோமன் எண்ணில் எழுத வேண்டும். அடுத்து, தொட்டியில் உள்ள மீன்களின் எண்ணிக்கையின் இரண்டு மடங்கு ரோமன் எண்குறியில் எழுதுக. உங்களுக்கு தெரிய வேண்டும், மடங்கு என்றால் பெருக்க வேண்டும். எத்தனை மடங்காம்? இரண்டு மடங்கு. அப்ப எத்தனையால் பெருக்க வேண்டும்? இரண்டால் பெருக்க வேண்டும். தொட்டியில் உள்ள மீன்களின் எண்ணிக்கை, தொட்டியில் எத்தனை மீன்கள் இருக்கு பார்த்தீர்கள்? மூன்று மீன்கள். அப்ப அந்த மூன்று மீன்களை இரண்டால் பெருக்கினால் எத்தனை விடை? ஆறு. அடுத்து இன்னொரு பயிற்சி பார்ப்போம். பாருங்கள், சரியான விடையின் கீழ் கோடிடுக. முதலாவது வினாவை பாருங்கள், ஆறு எனும் எண்ணை ரோமன் எண்ணில் எழுதினால். பாருங்கள், மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன. முதலாவது விடை என்ன? நான்கு. அடுத்த விடை என்ன? ஆறு. அடுத்த விடை ஒன்பது. அப்ப உங்களுக்கு கேள்வி என்ன? ஆறு. அப்ப எதுக்குள்ள கோடு போடுவீங்கள்? ஆறு. இரண்டாவது வினாவை பாருங்கள், நான்கு தீக்குச்சிகளை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ரோமன் எண் எது என்றால் உங்களுக்கு மூன்று விடைகள் தரப்பட்டுள்ளன. இந்த மூன்று விடையில் நான்கு தீக்குச்சி எங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று பாருங்கள். இதில் எத்தனை தீக்குச்சி பயன்படுத்தப்பட்டுள்ளது? மூன்று. இது என்ன இலக்கம்? ஒன்பது. அதுபோல இதில் இது என்ன இலக்கம்? நான்கு. இதில் எத்தனை தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? மூன்று. இது என்ன இலக்கம்? ஏழு. இதில் எத்தனை தீக்குச்சிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது? நான்கு. அப்ப இது கீழே தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோடு போட வேண்டும். அடுத்து பாருங்கள், எட்டு எனும் எண்ணை உருவாக்க தேவையான தீக்குச்சிகள் எத்தனை? எட்டு எனும் எண்ணை உருவாக்க தேவையான தீக்குச்சிகள் எத்தனை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த எட்டை பாருங்கள், ஒன்று இரண்டு, வீல இரண்டு. அடுத்தது ஒன்று மூன்று நான்கு ஐந்து. அப்ப எத்தனை தீக்குச்சிகள் தேவை? ஐந்து தீக்குச்சிகள். அப்ப ஐந்துக்கு கீழே கோடு போட வேண்டும். அடுத்து பாருங்கள், இந்த இலக்கமே இந்த ரோமன் குறி எத்தனை? நான்கு. நான்குக்கு அடுத்த அடுத்த எண் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றை கூட்ட வேண்டும். அப்ப நான்குக்கு அடுத்த எண் என்ன? ஐந்து. ஐந்து எவ்வாறு எழுதுவோம்? வி. அப்ப அதுக்கு கீழே கோடு போட வேண்டும். இங்கே பாருங்கள், இது என்ன இலக்கம்? நான்கு. நான்குடன் இரண்டு கூட்டப்பட்டுள்ள கூட்டி இந்த விடை இந்த கட்டத்துக்குள்ள வர வேண்டும். அப்ப கட்டத்தில் வரும் பெருமானம் என்றா நீங்கள் என்ன பெருமானம்? நான்கோட இரண்ட கூட்டினால் ஆறு. பாருங்கள், எங்கு உள்ளது ஆறு? இங்கே உள்ள. நீங்கள் என்ன செய்வீர்கள் சிலர்? இந்த ஆறு என்பதை இந்த பெட்டியுள் எழுதி விடுவீர்கள்.
ஆனால் உங்களுக்கு விடை பிழை. ஏன்? கோடிடத்தான் சொன்னேன். கோடிட வேண்டுமென்றால் நீங்கள் விடைக்குத்தான் கோடுகிற வேண்டும். விடையை எழுதக்கூடாது. இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆறுக்கு கீழே கோடு போட வேண்டும். பிள்ளைகளே, இதுவரை நீங்கள் ரோமன் எண்குறிகளை 1 to 10 வரை எவ்வாறு எழுதுவதென்று பார்த்தீர்கள். அதில் பல வகையான பயிற்சி வினாக்களை செய்துள்ளீர்கள். உங்களது பாடநூல்களிலும் இத்தகைய பயிற்சி வினாக்கள் உள்ளன. அதை நீங்கள் உங்களது பெற்றோரின் உதவியுடன் செய்து பாருங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.